என்ன சிரிப்புல திமிர் தெரியுது? ஆமா, இவங்கள பார்த்தா கை நட்டு உனக்கு எப்படியா தோணுச்சு? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, உனக்கு என்ன கையெழுத்து பாரு பண்ணாட்டிய கிடைத்தா? என்ன சிரிப்புல திமிர் ஓவரா இருக்கு? என்ன லெட்டர் அது? குடு படிச்சு பாக்குறேன். அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டரை படிக்கிறது அநாகரிகம். அநாகரிகத்தை பத்தி நீ பேசாத, மரியாதை லெட்டர் குடு. இங்கிலீஷ் எழுதி இருக்கு, படிங்க. ஐயோ இங்கிலீஷா? அப்ப நீ படி. ஆமா, உனக்கு அவன் இங்கிலீஷ் லெட்டர் எழுதிருக்கான், இங்க குடு. அடிப்பாவி, தமிழு அவள் அழகா இங்கிலீஷ் எழுதிருக்கான் போறம்போக்கு. சரி படிங்க. அன்புள்ள அக்கா தேவிக்கு அன்பு தம்பி ஆதவன் எழுதுவது. என் தம்பி ஆதவன் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே அமெரிக்காக்கு ஓடி போயிட்டான். ஆதவா என்ன மறக்க முடியுமா? வேலை படிங்க. நான் இதுவரை சம்பாதித்த சொத்துக்களுடன் சென்னை வருகிறேன், எனக்காக கவலைப்படாதீர்கள், கூடிய விரைவில் சந்திப்போம். என் தம்பி வரானா? ஓகே ஓகே. அவன் எதுக்கு இங்க வரான்? நேரம் உங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானே? போகலாம், ஆனா அவனுக்கு எங்க அப்பாக்கும் ஆகாது. உங்க அப்பாவை இவ்வளவு நாள் இங்க டேரா போட்டு காலையில தான் கிளம்பி போனாரு, இப்ப டேரா போறதுக்கு அவன் வரானா? ஏன் இப்படி பேசுறீங்க? இதே உங்க தம்பி அந்த இப்படி பேசுறீங்களா? என் தம்பி ஓடி போனா எனக்கு நல்லது தானே, பாதி சொத்து எனக்கு வந்திருக்கும், எங்க போறான்? உள்ளே டேரா போட்டுக்கான் அவன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், எங்க அப்பாக்கு போன் பண்ணணும், பாதி தூரம் தான் போயிருப்பாரு. ஹலோ அப்பா. என்னமா? எங்க இருக்கீங்க? நான் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கிறேமா. உடனே இறங்கி திரும்பி வாங்க, தம்பி வரான்ப்பா. அந்த ஓடுகாலி வரானா? எப்போ? எப்ப வேணா உடனே வாங்கப்பா. என்னமா இப்படி சொல்ற? நான் திருச்சி வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன், நான் உடனே திரும்பி வந்தா காசு வீணாயிடும், அதனால நான் திருச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து உடனே ஒரு ட்ரெயின் புடிச்சு வந்துடுறேன். ஒருவேளை ட்ரெயின் கிடையாது வச்சுக்க, ஒரு பிளைட் ஆச்சு புடிச்சு வந்துடுறேன். ஏன்னா காசை கண்டபடி வேஸ்ட் பண்ண கூடாது பாரு. ஏண்டி, உன் குடும்பத்துல எல்லாமே மரக்கழன கேஸ் தானா? என் புருஷனையும் சேர்த்து நீங்க கடைக்கு போய் காய்கறியில இருந்து காடக்கறி வரைக்கும் வாங்கிட்டு வாங்க. என் தம்பிக்கு காடனா? ஓடி போன பீடைக்கு காடையா? எல்லாம் நேரண்டி. ஒரு காலத்துல கல்யாணம் புதுசுல புது மாப்பிள்ளையா கெடுபடியா இருந்தேன், இப்ப எடுபடியா ஆயிட்டேன். என்ன புலம்பல் கிளம்பலையா? அதோ கிளம்பிட்டேன். A fish man in this man in this jolly 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 happy list mo. A fish wank 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 fish drink delight to lo that limbo. Chee hee hee hee. இவனை பார்த்தா ஃபாரின்ல கருவாடு விக்கிற மாதிரி இருக்கான். இவனா உன் தம்பி? Yeah, I am Eddie from America. என்னது ஆடியா? Yes, மாதவ என்ன மேடி, அதவ என்ன ஆடி. என்ன டாடி? ஏண்டா எங்க போன, என்ன பண்ற? வீட்டு விட்டு ஓடி போகும்போது 16 வயதுல கமலகாச மாதிரி போன, இப்ப தசவதாரத்துல வர பிளெக்சர் கமல் மாதிரி திரும்பி வந்திருக்க. டாடி, சிம்பிளி சிட்டிங் தி சோல் இன் தி சோல்ட் வாட்டர் இஸ் ஓவர் பிரக்கன் டவுன். தமிழ சொல்லி தொலை. டாடி, மாற்றங்கள் தான் வாழ்க்கை, மாற்ற முடியாது எதுவுமே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் பணக்காரன். மாற்ற முடியாதது எதுவுமே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு எதை மாத்தி பணக்காரனானே? 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்ட மாதிரி பணக்காரன். அடப்பாவி, அப்ப நீ டுபாக்கோரா? அத வச்சுதான் இந்த ஆட்டம் போடுறியா? நோ நோ, தட் இஸ் ஒன் ஸ்மால் கேபிட்டல் ஃபண்ட். அத வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், அமெரிக்காவில இன்னைக்கு விரல் விட்டு என்ற பணக்காரங்களை நானும் ஒத்தனாயிட்டேன். என்னது, அமெரிக்கால விரல விட்டு என்றீங்களா? ஏன் ஒரு கால்குலேட்டர் வாங்க கூடாதா? உன் புருஷனா? யா, நீ இன்னும் நிறைய வளரணும். நான் வளர்ந்து இருக்கட்டும் மச்சான். நீங்க அமெரிக்கால என்ன பிசினஸ் பண்றீங்க? செயின் மார்க்கெட்டிங். செயின் மார்க்கெட்டிங்னா? செயின் மார்க்கெட்டிங்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? ஓ மை அமெரிக்கன் காட், அமெரிக்கன் காட். அதனாலதான் நீ இன்னும் பிச்சைக்காரனா? என்னடா என் புருஷன மரியாதை இல்லாம பேசுற? என் புருஷன் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆஃப்டர் ஆல் 20,000, அது எனக்கு டீ குடிக்கிற காசு. ஏன் மச்சான், 20,000 ரூபாய்க்கு டீ குடிக்கிற? பாத்து மச்சான், அப்புறம் 2 கிட்னியா அழிவு போயிடும். அக்கா விட்டுதானே 20,000 ரூபாய் என் கால் தூசுக்கு சமம்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு மாச சம்பளம் 10 லட்சம் ரூபாய், எனக்கு தாத்தாவெல்லாம். என்னது தாத்தாவா? உங்க தாத்தா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, உங்க அப்பா சொன்னாரு. ஏம்பா எங்கப்பா புடிச்ச இந்தால சரியான ஆன கோணம் வாங்குறானே? தாத்தானா பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எது கேட்டாலும் கவுண்டர் கொடுக்க கூடாது தம்பி, பேஜாராயிடுவேன்.
மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கறியா? ஏயா மாப்ள காதுல விழுந்தது இல்ல, சும்மா தண்டத்து வக்கன தேய்ச்சு நிக்கிற, போயா எழுந்திரிச்சு போய் காபி போட்டு கொண்டு வா பையனுக்கு. என்னது காபி போட்டு எடுத்து வரதா? மாமா வர வர மரியாதை தேய்தே. ஏய் உங்க அப்பனுக்கு சொல்லி வை. ஏன் என் தம்பிக்கு காபி போட்டு கொடுத்தா குறைஞ்சிடுவியா நீ? போயா காபி போட்டு கொண்டு வா போ. என்னது போயா வா? என்ன எல்லாரும் சேர்ந்து என்னன்னா இன்சல்ட் பண்றீங்களா? புதுசா ஒரு பணக்காரன் வந்த உடனே வீட்டுக்கார வேலைக்காரன் ஆயிட்டானா? சம்பாரிச்சு காட்டுற உங்களுக்கு நாளைக்கு செயின் பிசினஸ் ஆரம்பிச்சு லட்ச லட்சமா சம்பாதிச்சு கோடி சொன்னா இல்லையா பார். லட்ச லட்சமா சம்பாதிச்சா லட்சால் போய் தான் ஆக முடியும், அது எப்படி கோடி சொன்னா ஆக முடியும்? ஏ அல்ப கிழவா, என் ட்ரெண்ட் நீ ஃபாலோ பண்ணாதியா, அதெல்லாம் உனக்கு வராது. நான் பணக்காரன் அவரை எப்படி சம்பாதிக்கணும் பாரியா? அப்பாடா முதல்ல கிளம்பியா. ஏ ஆடி அக்கா, இவன் தங்கி இருந்த ஏசி ரூம் உனக்கு தானா? அப்பா அப்பா பாருங்கப்பா, அக்கா என் மேல இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலையப்பா. டேய் யாரா அவனுக்கெல்லாம்? இது என்ன இடம்? எதுக்கு என்ன கூட்டு வந்த? இதான் உன் வாய்க்கில விளக்கேத்த போற இடம். பத்தி பொட்டி செய்யற இடமா? திருந்தவே மாட்டியா நீ? கோல்டு காயின் நெட்வொர்க் செயின் லிங்க் மார்க்கெட்டிங் இதுல ஒண்டி நீ மெம்பர் ஆயிட்டே வச்சுக்க, அப்புறம் எல்லாமே கோடிதான் மச்சான். கோடியா? ஆமாண்டா, நிறைய பணம் சம்பாரிச்சு நான் கோடீஸ்வரன் ஆகணும். அப்பதான் என் குடும்பத்துல இருக்கிற மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருக்கும். ஏற்கனவே உன் பொண்டாட்டி மூஞ்சிலும் மாமனார் மூஞ்சிலும் கறி பூசின மாதிரி தானே இருக்கிறாங்க. ஹாய் 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 ஹாய், வருங்கால கோட்டீஸ்வரர் அவர்களே, அனைவரும் வருக வருக வருக. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் தான் கோல்டு கான் நெட்வொர்க் செயின் லிங்க் மார்க்கெட்டிங்கோட எம்டி கேடி ஜெகதீஷ். என்னடா பேரு கேடி ஜெகதீஷ்ங்கறான்? ஏய் அவர் உன்ன கேடி இல்ல, அவர் இன்சியல் கேடி. அவர் பேசுறது கவுனி. உங்க எல்லார் கண்ணலியும் வெறி இருக்கு, சொத்து சேர்க்கணும், பெரிய பணக்கார ஆகணும்ன்ற வெறி இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரியேதான் சோத்துக்கு வழி இல்லாத தண்டசோரா, அனாதையா, நாதாரியா, எச்சக்கலையா, புறம்போக்க சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கும் உங்களை மாதிரியே லட்சியம், கனவு, சூடு, சொரண எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப நான் கோட்டீஸ்வரன். எப்படி? நான் என் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வரும்போது என்கிட்ட ஒரே ஒரு கிழிஞ்ச சட்டை தான் இருந்தது. ஆனா இப்போ 100 கோடி இருக்கு. சார், 100 கோடி கிழிஞ்ச சட்டை எதுக்கு சார்? அது அப்படியே போட்டு பாத்திரம் வாங்க போறேன். யார் சார் நீங்க? நான் சொன்னது 100 கோடி ரூபா. சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன். அவங்க சொல்றத நீங்களே கேளுங்க. வாங்க மிஸ் பத்தினி பாமா. வணக்கம் சார். வணக்கம் மக்களே, நான் தான் பத்தினி பாமா. சாதாரணமா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பசிக்குது பட்டினி பட்டினின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நானே, இன்னைக்கு உங்க முன்னால பத்தினி பாமாவா நிக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? சார்னா தூக்கி விட்டவரு. ஏண்டா, ஏதோ நகை கூட உள்ள போய் தூக்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கழுத்துல பாத்தியா எவ்வளவு நகை தொங்குதுன்னு? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அம்மா இந்த நெட்வொர்க்ல சேரும் போது இவங்க பிச்சை எடுத்த காசு 36 ரூபாய் 60 காசு போட்டு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீடு வீடா ஏறி இறங்கி இவங்க பார்த்த கடின உழைப்பால இப்ப மாசம் 10 லட்சம் ரூபாய் செக் வாங்குறாங்க. அதுக்கான இன்சென்டிவ் 50 லட்சம் ரூபாய் செக்க இப்ப நான் இவங்களுக்கு தரேன். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கை தட்டணும் சார். எஸ்கியூஸ் மீ, விசில் அடிக்க கூடாது. 50 லட்சமாண்டா, எனக்கு இப்பவே கண்ணெல்லாம் கட்டுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, நீங்களும் இவங்கள மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆபரேஷன் பண்ணணும் சார். இவங்கன்னா இவங்கள மாதிரியே இல்ல சார, இவங்கள மாதிரி பணக்கார ஆகணும்னா என்ன பண்ணணும்? தெரியலையே. வெரி குட், இத இவங்களே சொல்லுவாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சீங்க. நான் இன்னும் 40 இடத்துக்கு போய் செக் கொடுக்கணும், எல்லாமே 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செக். இந்த கேடி ஜெகதீஷோட ஒரே ஆசை நீங்க எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஆகணும். பாய் 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 பாய். எஸ்கியூஸ் மீ ஸ்டூடண்ட்ஸ். எஸ், நான் அடுத்து என்ன சொல்ல போறேன் தெரியுமா? தெரியும். எல்லாம் கோடீஸ்வரன் ஆக போறீங்க. வணக்கம் சாமி, இந்த வயசுலயும் எங்க நெட்வொர்க்ல சேர்ந்து நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்களே, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி. முதல்ல எனக்கு இந்த நெட்வொர்க்லயோ செயின்ல நம்பிக்கையே இல்ல. முதல்ல உங்களை பார்த்த உடனே இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி சாமி. கோல்டாக்கா, உங்களுக்கு இந்த நெட்வொர்க்ல சேரணும், இது எப்படி ஆரம்பிக்கணும்ங்கற ஐடியா வந்துச்சு? அன்னைக்கு ஒரு நாள். என்னைக்கு ஒரு நாள்? அப்படியே அட்டனா. அதான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்றாங்க இல்ல, சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன்.
ரயில் வரும் ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா, ரயில் வந்துருச்சு, கொடை வள்ளல்கள்லாம் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா, எல்லாரும் கொடையோட ஓடுறாங்க. அன்னைக்கு 5 பைசா கூட எனக்கு கலெக்ஷனே ஆகல. அடப்பாவமே, ஒரு ட்ரெயின் வரும்போது கூட மழை நிக்கல. நிக்கலையே, மழையால நான் போட்ட குசுரோகி வேஷம் கூட அழிஞ்சு போச்சு. நீ எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வேஷம் போடணும்? அப்படியே நிக்கலாமே. அப்ப நான் ரொம்ப அழகா இருப்பேன். இப்ப மட்டும் என்ன மேல சொல்லுங்க, கெட்ட சாமியாரா இருப்பான் போல் இருக்குதே. அன்னைக்கு பசியும் பட்டினியும் என் வயித்த கிள்றது தாங்க முடியாம தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்துட்டேன். ஏன் தலைகாணி இல்லையா? தற்கொலைக்கு. ட்ரெயின் வந்து என் மேல ஏறும் நினைக்கும் போது ட்ரெயின் வரல, நம்ம கேடி ஜெகதீஷ் தான் வந்தாரு. வந்து என்னைய ரயில்வே டிராக்ல இருந்து காப்பாத்தி உற்சாகத்தை கொடுத்தாரு, ஊக்கத்தை கொடுத்தாரு, புத்துணர்ச்சிய கொடுத்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் என்னாச்சு? நான் இதுல மெம்பரா சேர்ந்து 36 ரூபா கொடுத்து 3 கோல்டு பிஸ்கட் வாங்கினேன். என்னது 36 ரூபாய்க்கு கோல்டு பிஸ்கெட்டா? அந்த கோல்டு இல்ல, கோல்டு பேப்பர் சுத்துன பிஸ்கெட். அந்த 3 பிஸ்கெட்ட நான் 3 பேருக்கு வித்துட்டேன். அந்த 3 பேரை இன்னும் 3 பேருக்கு வித்துட்டாங்க. அந்த 3 பேரு இன்னும் 3 பேருக்கு வித்துட்டாங்க. இப்படி 3 பேரா 30 லட்சம் பேருக்கு வித்துட்டோம். அந்த பிஸ்கெட் எல்லாம் நமுத்து போயிருக்குமே. எல்லாம் புது புது பிஸ்கெட். இப்ப ஏபிசிடில இருக்கிறவங்க பிஏபிசிய சேர்ப்பாங்க, அவங்க சிபிடிசிய சேர்ப்பாங்க, அவங்க டிஏபிசிய சேர்ப்பாங்க. இப்படி போனா நம்ம நெட்வொர்க் விரியும். விரியறது இருக்கட்டும், முதல்ல எனக்கு புரியுமான்னு தெரியல. புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க 3 பேரை சேர்த்தா அவங்க உங்களுக்கு கீழே வருவாங்க, அவங்க 3 பேரை சேர்த்தா அவங்க அவங்களுக்கு கீழே வருவாங்க, அவங்க 3 பேரை சேர்த்தா அவங்க அவங்களுக்கு கீழே வருவாங்க. இப்படி 3 பேரா சேர்த்துக்கிட்டு போனோம்னா செக்கு நிறைய வரும். செக்கு வரும், அமௌண்ட் வருமா? வராம. உங்களுக்கு எல்லாம் ஒரு பேங்க்ல 2 அக்கவுண்ட் இருக்கும், எனக்கு ஒரே அக்கவுண்ட்ல 4-5 பேங்கே இருக்கு. அப்ப குத்தத்தை ஒத்துக்கறீங்க? என்ன குத்தம்? மக்களை ஏமாத்தி பல பேங்க்ல பல பினாமி பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. Am I correct? இதுக்குதான் சாமியார் எல்லாம் சேர்க்க கூடாதுங்கிறது. அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. என்ன புட்டு வைக்கிறது? ஸ்டேஷனுக்கு வா, பொங்கலே வைக்கிறேன். எந்த ஸ்டேஷனுக்கு? காயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா. ஐயோ சார், நீங்க போலீஸா? அப்போ ஆமா. ஐயோ சார், நாங்கெல்லாம் இந்த கோஷ்டி இல்ல சார். நீங்க இந்த கோஷ்டி தான் சார். அப்போ இதெல்லாம் ஃப்ராடு கும்பலா? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற. நீ இந்த கும்பல ஒருத்தன் தானே? இல்ல சார், நான் இன்னைக்குதான் சார் சேர வந்திருக்கிறேன். சேர வந்துட்டேன்ல, வா ஸ்டேஷனுக்கு. சார், நான் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் சார், என்ன விட்டுருங்க சார். அது எப்படி விட முடியும்? நான் 3 பேரை புடிச்சு கேஸ் போட்டா, நீ 3 பேரை புடிச்சு தரணும். அந்த 3 பேரை என்ன 3 பேரை புடிச்சு கொடுத்தா நான் எஸ்ஐ. ஆஹா, நீ அந்த போலீஸா? இன்ஸ்பெக்டர் டிரஸ் போட்டு எஸ்ஐன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. டேய், இது செயின் போலீஸா? ஓடுங்கடா, ஏமா எல்லாம் சேர்த்து ஓடு ஓடு ஓடு. ஐயோ ஏமா. ஆண்டவா, எனக்கு வாடகை போக இவ்வளவு பணம் கொடுத்த உனக்கு செயின் போடுற ஆண்டவா.